ஹலோ நண்பர்களே வணக்கம் இது உங்களுக்கு இருக்குது இந்த வீடியோவில் நம்ம எந்த ஸ்டாக் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம் ஓகேங்களா இந்த ஸ்டாக்காக தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு என்ட்ரி இல்லை ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் சரிங்களா ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வீக்லி ஸ்டார்ட் வச்சுருக்கேன் இந்த ஸ்டாக்கோட ஹை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ரூபா இந்த ஸ்டாக்கோட ஹை வந்து போயிருக்குது ஸோ அங்கேருந்து மழை மழ மழனி கீழே விழுந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்குது சரிங்களா ஸோ இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு எப்போ வந்து இந்த பேட்டர் வந்து இந்த ஸ்டாக் வந்து பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து பை பண்ணி மறுபடியும் அந்த நானூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற கையை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான நல்ல ஒரு ஸ்டாக் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் சரிங்களா ஒரு மிட் டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரிஸ்கில் வந்து ஒரு மிட் டேம்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய ப்ராஃபிட் கூட இருக்கக்கூடிய ஸ்டாக் இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எதை ஃபேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கப்போம் எதை ஃபேஸ் பண்ணி எக்ஸிட் ஆக போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டை நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதிருக்கிங்க அப்படின்னா நாங்கள் டேரி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம பாருங்கள் அந்த ஸ்டாக் வந்து நல்லா பாருங்கள் நானூற்றி எண்பது ரூபாயிலேருந்து எவ்வளோ லோ வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ரூபா லோ வந்திருக்கான் சரிங்களா லோ வந்துட்டு இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கான் ஸோ இந்த பேட்டர்னை வந்து எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் நம்ம வந்து எண்டி எடுக்க போகிறோம் ஸோ அந்த பேட்டர் அதனால் ட்ரா பண்ணிடலாம் ஓகே இது என்ன பேட்டர்ன் இப்போ நம்ம பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் கன்வீன்ஸாக பார்த்துட்டு வருவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது இப்போ இதில் என்ன பேட்டன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் சரி ஓகே அந்த பேட்டர்ன் அது போஸ்ட்னா ட்ரா பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷோல்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிட்டு வருது சரிங்களா ஸோ நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பது அந்த ஹை பழைய ஹையை தான் வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணுவான் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட்டு சரிங்களா சரி ஓகே இப்போ நீங்கள் பார்க்கும்போது நல்லா கிளியராகவே தெரிஞ்சுருக்கும் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பட்டன் இவ்வளோ நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எப்போ வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் ஷோல் பெருனை கொஞ்சம் நல்லா வரைஞ்சிடுறேன் இது பார்த்தீங்கன்னா ஹெட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது லெஃப்டில் இருக்க ஷோல்டர் அதே மாதிரி இங்கே ரைட்டில் வந்து ஷோல்டர் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஸோ கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகி மேலே வந்து பிரேக் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது சரிங்களா ஓகே இப்போ வந்து மேலே நெக்லைனை வந்து நீட்டாக வரைஞ்சிடலாம் ஏன்னா வந்து அந்த நெக்லைனை வந்து நம்ம எப்போ பிரேக் பண்ணுறதோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம் ஸோ நெக்லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம தப்பான பிரேக் அவுட்டை நினச்சி நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நெக்லைன் வந்து வரைகிறது ரொம்ப கரெக்டாக வரைகிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா சரி ஓகே இப்போ பாருங்கள் இப்போ வந்து மார்க்கெட் வந்து எப்போ வந்து இந்த நெக்லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே வந்து நிற்கிதோ அப்போ தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் ஸோ அப்போ நிற்கும்போது இருக்கல அப்படின்னாலும் ஒரு ரீடெஸ்ட்டு கண்டிப்பாக கொடுக்கும் இடத்துல அந்த ரீடெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா மார்க்கெட் வந்து அதிலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா சரி ஓகே இப்போ வந்து நம்மளோட ஸ்டாப்லாஸ் என்ன டார்கெட் என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் ஸோ நம்மளோட ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா லாஸ் வரைகிறதுக்கு இங்கே ஒரு லைன் வந்து நம்ம ட்ராப் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் ஒரே நிமிஷம் ஓகே இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ட்ராப் பண்ணிடலாம் சரிங்களா இது வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து போய்ட்டுருக்கு சரிங்களா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து எப்போ வந்து க்ளோஸ் ஆகுதோ ஒரு ஒன் வீக் கேண்டியில் வந்து க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து நம்ம எக்ஸிட் ஆகிடலாம் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே இந்த கெடன் ஷோல்டர் பெட்டனோட நார்மல் லாஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட நார்மல் ஸ்டாப் லாஸ் அதாவது ரைட் ஷோல்டருக்கு கீழே வந்து நம்ம லாஸ் சேர்க்கணும் ஸோ இவ்வளோ பெரிய லாஸ் நம்ம வைக்க தேவை கிடையாது இந்த லைனுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ் வந்து எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடலாம் ஸோ இதுவும் ஒரு நல்ல ஸ்டாப்லாஸாக தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி லாஸ் சேர்க்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம லாஸோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்லேருந்து தொண்ணூறுரூவா சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பாயிண்ட் பக்கத்தில் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வருது ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்காமல் இங்கே ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் இந்த இடத்துல கட் ஆகுதுன்னு இந்த இடத்துல கட் ஆகுதுன்னு இன்றைக்கி நாளைக்கே கட் ஆகிடாது எப்படி மார்க்கெட் மூவ் ஆக்கி இந்த இடத்துல கட் ஆகுது அப்படின்னா இங்கே நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும் சரிங்களா ஸோ இங்கே நம்ம இங்கே எடுத்தோம் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாயிலேருந்து ஒரு நூற்றி பதினாறு வருது அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பாயிண்ட் பக்கத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வருது நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப குட்டியாக வந்து ஆயிடுது சரிங்களா அதுக்காக தான் அந்த ட்ரெண்ட் லைனை ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி அதுக்கு கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து ஆகி வெளியில் வந்துடலாம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டு டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா டா ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி இது ஒரு நூற்றி ஐம்பத்திரண்டு ரூபா என்ட்ரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு நூற்றி பதினஞ்சு ரூபா சரிங்களா இதோட கம்மியாக தான் வரும் ஸ்டா ஸ்டாப்லாஸு வேணால் கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டு மூவாக மூவாக இந்த ட்ரெண்ட் வந்து மேலே நோக்கி போயிட்டுருக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்டாப் லாஸ் இதோட கண்டிப்பாக கம்மியாக தான் வரும் நம்ம இதை வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் நம்ம நார்மலாக ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வைக்கக்கூடிய டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதோட லென்த்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டார்கெட்டாக வைப்போம் சரிங்களா ஸோ இதை நான் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வச்சு காமிக்கிறேன் ஓகேங்களா இதுதான் நமக்கு டார்கெட்டாக இருக்கும் அதாவது இரநூத்தி ஐம்பது கிட்டத்தட்ட நூறு பாயிண்ட் வந்து நமக்கு டார்கெட்டாக இருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு பாயிண்ட் பக்கத்தில் நமக்கு வந்து ஸ்டாப்லாஸாக இருக்கும் சரிங்களா ஆனால் வந்து இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ப்ரிடிக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கையை வந்து இதை பிரேக் பண்ணி நின்றுச்சு அப்படின்னா இந்த கையை வந்து கண்டிப்பாக மார்க்கெட் தொடர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொ எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறீங்களோ அதோட பாதி குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இரநூத்தம்பது ரூபாவில் செல் பண்ணிவிட்டு மீதி குவான்டிட்டியை நீங்கள் வந்து இந்த நானூற்றி மினிமம் நானூற்றி எண்பது ரூபா வரைக்கும் வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணலாம் சரிங்களா ஸோ நம்ம ரெண்டுக்குமே ரிஸ்க்வாட ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் ஸ்டாப்லாஸை ட்ரையல் பண்ணி கொண்டு வரலாம் அந்த ஒவ்வொரு ஸ்விங்கும் அடுத்து விழும்போது ஸ்டாப் லாஸை வந்து ட்ரையல் பண்ணி நம்ம கொண்டு வரலாம் ஸ்டாப் லாஸ் எப்படி வந்து ட்ரையல் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரில அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஷன்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த வீடியோ செப்ரேட்டாக வந்து போடுறேன் சரிங்களா ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து நம்ம ரெஸ்ட்ரி வார்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பை எண்ணமோ ரெண்டுக்குமே வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு பாயிண்ட் வருது ஸ்டாப் டார்கெட் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் எஸ்டி த்ரீ வந்து ரிஸ்ட்ரி வார்டில் வருது அடுத்து நம்ம இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒன் எஸ்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் கிட்ட வந்து நமக்கு வந்து டார்கெட் கொடுக்குது ஓ ஸோ நீங்கள் பாதியை வந்து விற்றுட்டு மீதி பாதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸை வந்து ட்ரையல் பண்ணி மேலே கொண்டு போய்க்கலாம் சரிங்களா அந்த மாதிரி கொண்டு போகும்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க இந்த மாதிரி இந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பாக மூவ் பண்ணி கொண்டு போகலாம் ஸோ இது வந்து ஒரு வீக்லி சாட்டில் வச்சிருக்கேன் அப்படிங்கிறனால ஒரு கொஞ்சம் ஒரு மிட் டைமுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி மட்டும் தான் ஒரு ஸ்டாக்காக இருக்கும் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அலைலசிங் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ரீசன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் சாகத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பக்கத்தில் பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திடுங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ